அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்தி இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர் கே நாராயணன் எழுதினேன் த இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிற ஒரு நாவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் அதாவது சாப்டர் ஒன் டூ ஃபோர் மட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நான் ஃபுல் வீடியோ போடுன்னு நினச்சேன் ஆனால் அது ஒன் அவர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பக்கத்தில் ஆச்சு அண்ட் அது வந்து டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால நான் அப்படியே ஸ்ப்ரிட் பண்ணியிருக்கேன் ஸோ பேலன்ஸ் இருக்க சாப்டர் ஃபைவ் டு எயிட்டை நான் அடுத்த பார்ட்டில் போடுறேன் இந்த நாவல் பார்த்தீங்கன்னா ஒரு சஜஸ்டட் புக் தான் அண்ட் புக் வந்து கொஞ்சம் அவைலபிளாக இருந்தனால நான் வாங்கி இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தேன் அபவ் டூ செவன்ட்டி பேஜஸ் இருக்கும் எயிட் சாப்டர்ஸ் இருக்குது உண்மையாலே எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு கதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வந்து ஒன் சிட்டிங் டே கூட ரீட் பண்ணிடலாம் பட் எனக்கு டைம் ஆச்சு அண்டு பர்சனலி நான் அதை ரீட் பண்ணுறப்போ ஒரு கேரக்டரை வந்து என்னவாகவே வச்சு வந்து நான் அப்படி இமேஜின் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோட அந்த கேரக்டர் செத்து போன உடனே நான் அந்த புக்கவே தொடலை ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தான் மறுபடியும் அந்த பேலன்ஸ் இருக்க ஒரு நாலு சாப்டர் ரீட் பண்ணேன் ஸோ பேலன்ஸ் இருக்கிற சாப்டர்ஸே ரீட் அப்புறமா தேவையில்லாமல் நம்ம நாலு நாளில் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமோ கண்டினியூஸாகவே படிச்சுருக்கலான்னு தோணுச்சு ஏன்னா அதுக்கடுத்து வந்து நல்லா தான் இருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த ஒரு டாபிக் வந்து ப்ரெஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து எதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புக் வாங்கி அதை ரீட் பண்ணுங்கள் உண்மையாகவே ஜாலியாக இருக்கும் எனக்கு டைம் இல்லாதனால் நான் தினமும் நைட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் அப்படிங்கிற மாதிரி ரீட் பண்ணேன் நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணுவீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு அப்படின்னா ரெண்டு நாளில் கூட நீங்கள் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட முடியும் இப்போ நம்ம கான்டென்ட்குள்ளே என்டர் ஆகலாம் இந்த ஒரு நாவலுடைய ஆத்தர் ஆர்கே நாராயண் அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் நாவலில் ஆர்கே நாராயணுடைய அந்த ஒரு ஆட்டோபயோக்ராஃபிக்கல் டச் அவருடைய பர்சனல் லைஃப் வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஃபஸ்ட் நம்ம ஆர்கே நாராயண் பற்றி பார்த்துடலாம் ஆர்கே நாராயண் ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி ஐயர் நாராயணசுவாமி பீரியட் பாத்தீங்கன்னா ஒன் ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆர்கே நாராயண் அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வரும்னு பாத்தீங்கன்னா மால்குடி ஒரு ஃபிக்ஷனல் டவுன் இன் சவுத் இந்தியா இவர் மேக் பண்ணது அண்ட் தென் சுவாமி அண்ட் இவருடைய இதுதான் ஞாபகம் வரும் அண்ட் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இவர் ராஜா ராவ் அண்ட் முல்கராஜ் ஆனந்த் இவங்க மூணு பேர்தான் வந்து சொல்றாங்க பிகாஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தென் நாராயணோடைய ஃப்ரெண்ட் ஆன கிரஹாம் கிரீன் தான் இவருடைய நாவல்ஸ் ஆன சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் டீச்சர் இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அண்ட் நம்மளுடைய சொன்ன மாதிரி இது இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிற ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் டச் இருக்கு ஆர் கே நாராயண் வாங்கின அவார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்குறாரு த கைட் அப்படிங்கிற ஒர்க்காக நைன்டீன் ஃபிஃப்டி தென் இவர் இறக்குறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி பத்ம விபூஷன் அவார்ட் வாங்குறாரு இட் இஸ் இந்தியா செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆர் கே நாராயண் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் விக்கிபீடியா ஆர் மற்ற சைட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த உடைய மெயின் ஃபோக்கஸே நாவல் தான் ஸோ நம்ம அந்த நாவல் கூட டைரெக்டாக போயிடலாம் ஃபஸ்ட் கேரக்டரைசேஷன் பார்த்துடலாம் அதுக்கடுத்து ஒவ்வொரு சாப்டரா ஒரு கதை மாதிரி நான் சொல்லிட்டு வரேன் கேரக்டர்ஸ் பாருங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா தான் இங்கிலீஷ் டீச்சர் த மெயின் ப்ரொடகானிஸ்ட் அண்ட் இவரோட பேர் வந்து கிருஷ்ணா தான் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் பேஜ் ஸ்ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும் சுஷீலா கிருஷ்ணாவுடைய வைஃப் தென் லீலா கிருஷ்ணா அண்ட் சுஷிலாவுடைய பொண்ணு அண்ட் கிருஷ்ணாவுடைய மதர் வருவாங்க தென் கிருஷ்ணாவுடைய வீட்டில் ஒரு ஓல்ட் லேடி வந்து வேலை செய்கிறதுக்கு வருவாங்க தென் சுஷிலாவுடைய அம்மா அண்ட் அப்பா இவங்கெல்லாம் வந்து உங்களுடைய ஃபேமிலி சுற்றி வர்றவங்க தென் இந்த சைடு பார்த்திங்கன்னா கஜபதி மிஸ்டர் பிரவுன் ரங்கப்பா சாஸ்திரி இவங்க எல்லாரும் கிருஷ்ணா கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ் தென் டாக்டர் ஷங்கர் ஸோ இவர் வந்து ஒரு மெயின் கேரக்டர் தான் ஸோ கதை படிக்கிறப்ப நான் உங்களுக்கு இவர் எப்போ வரா எதுக்கு வராருங்கிறத சொல்றேன் தென் த ஹெட் மாஸ்டர் அண்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் ஃபேமிலி இந்த ஹெட் மாஸ்டர் யாருன்னா லீலா வந்து ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க சோ அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் அண்ட் அவருடைய ஃபேமிலி த சேஜ் ஸோ இந்த சேஜ் யார் அப்படின்னா ஒரு ஓல்ட் மேன் இவருடைய தான் லேட்டராக கிருஷ்ணா வந்து ஸ்ப்ரிட்ஸ் கூட பேசுவார் அண்ட் ஃபைனலி இவருடைய வாழ்க்கையில ஒரு ட்விஸ்ட் ஏற்படும் அந்த ட்விஸ்டோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாவல் முடியும் இப்போ நம்ம நாவல்குள்ள போகலாம் இந்த கேரக்டர்ஸ் லைட் நான் அப்படியே வச்சிருக்கேன் அப்பன்தான் வந்து உங்களுக்கு டக்கு டக்குனு வந்து கேரக்டர்ஸ் மாறி மாறி வர்றப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த நாவல் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தன்னுடைய கதையை சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு பர்டிகுலர் டேல இருந்து ஆரம்பிச்சு அவருடைய வாழ்க்கை எப்படி டேர்ன் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிற வரையும் இவர் வந்து ரீகால் பண்ணி சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு நாவல் அமைஞ்சிருக்கு இந்த நாவலை ஆரம்பிக்கிறப்போ கிருஷ்ணா கிட்டத்தட்ட முப்பது வயசு நெருங்கிட்டு இருந்துச்சு அண்ட் இவர் ஆல்பர்ட் மிஷன் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் இருக்காரு அண்ட் அதே காலேஜ்லேயே வந்து ஹாஸ்டலில் வந்து தங்கிடுறாரு அண்ட் இவருடைய டெய்லி ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு எந்திரிப்பார் தென் மறுபடியும் பசங்களுக்கு சொல்லித் தரதுக்காக மில்டனுடைய ஒர்க் ஷேக்ஸ்பியர் தென் காலையிலோட ஒர்க்கெல்லாம் எல்லாம் மறுபடியும் ஃபிஃப்டி எத் டைம் படிக்கார் அதாவது தினமே வந்து ரீட் பண்ணிட்டு ரீட் பண்ணிட்டு தான் போவார் அண்ட் எதுக்காகனா பசங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்லித்தரணுங்கிறதுக்காக ரீட் பண்ணுவார் தென் கம்போசிஷன்ஸ்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு அவசர அவசரமாக சாப்பாடு சாப்பிட்டு ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு செகண்ட் பில் அடிக்கிறதுக்குள்ளே காலேஜ்குள்ளே போயிருவார் காலேஜ்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஒரு நாலு பீரியட் வந்து எப்படி தான் ஆகணும் அந்த மாதிரி டைமில் வந்து நடத்தவும் செய்வார் ஃப்ரீ டைமில் லெஷர் டைமில் வந்து என்ன பண்ணுவாருன்னா முடிஞ்ச வரை பசங்கள்கிட்ட வந்து மோட்டிவேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக மோட்டிவேட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க வந்து நல்லா படிக்கணும் எந்த ஒரு தப்புமே வந்து எக்ஸாமில் விட்டுறக்கூடாது ஸோ முழுக்க முழுக்க மார்க் பேசிஸில் தான் இந்த பசங்களை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா எதில் எதுக்காக நான் அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா நூறுரூபாக்காக தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இப்போ கஷ்டமாக இருக்கிற போய் கீழ்டியாக இருக்குது ஏன்னா இவர் ஒரு பொயட்னு சொல்லி இவரே சொல்லிக்கிறார் ஸோ கிருஷ்ணா வந்து போயம்ஸ் எல்லாம் எழுதுகிறவர் அவர் வந்து ஒரு லிட்ரேச்சர் படிக்கிறாரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா ஒரு விஷயத்தை வந்து நல்லா அனுபவிச்சு ஆத்மார்த்தமாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து செட்டிங் இருந்துருக்கும் பட் இவர் என்ன பண்றாருன்னா வெறும் மார்க்குக்காக இவருக்கு வாங்குற சம்பளத்துக்கு ரொம்பவே விசுவாசமாக அந்த பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள மக்கப் பண்றதுக்கு வந்து ட்ரெயின் பண்றாங்க சோ அது வந்து இவருக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்டல் ஒன் பாயிண்ட் இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே சுமூகமாக போச்சு எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு ஒரிஸோ கிடையாது ஸோ அந்த ஒரு நாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சீஃப் ஆன மிஸ்டர் ப்ரௌன் அப்படிங்கிறவரு இந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மற்ற லெக்சரர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மீட்டிங்க்கு வர சொல்கிறாரு அவர் எப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்த உடனே உடனே வந்து மீட்டிங்கை பற்றி பேச மாட்டார் கொஞ்சம் வந்து சிரிப்பாக பேசிட்டு அதாவது ஜோக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து டாபிக் உள்ளே போவார் ஆனால் இப்போ வந்து அவருடைய முகம் ரொம்பவே வந்து கொஞ்சம் கோவமாக இருக்குது அப்படிங்கிறத கிருஷ்ணா வந்து கெஸ் பண்ணுறாரு இருக்காரு ஸோ எதை பற்றின அந்த மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ப்ரௌன் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் பேசுறாரு அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா பிஏ ஆனர்ஸ்ல யூ வந்து ஸ்பெல் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து தெரியாம வந்து இத்தனை வருஷமா படிச்சுட்டு வந்திருக்கான் ஸோ இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு ஒரு பிஏ இங்கிலீஷ் ஆனர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆனர்ஸ்ல யூ வரும்னு கூட தெரியல ஸோ அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அண்ட் அங்க இருந்த மிஸ்டர் கஜபதி இவர் பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ரொஃபஸர் ஆக்சுவலி கிருஷ்ணாவும் வந்து அதே காலேஜில் தான் படிச்சிருப்பார் இப்போ அதே காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறாரு ஸோ கஜபதிக்கு வந்து கிருஷ்ணாவை பார்த்து நான் அபிப்பிராயம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதும் சரி லெக்சராக இருந்தால் இருக்கும்போதும் சரி பெரிய அளவு கிடையாது அவர் எப்போயுமே ஃபன் பண்ணிட்டு வரையும் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு அப்படியே எஸ்ஐ ஓடுறவர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தான் வந்து கஜபதி கிருஷ்ணாவை பார்ப்பாரு அண்ட் இப்போது மிஸ்டர் ப்ரௌன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்ச உடனே கஜபதி மற்ற ஜூனியர் லெக்சரர்ஸ் கிருஷ்ணா மாதிரி மற்ற ஜூனியர் லெக்சரர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோவமாக பார்க்கறாரு எனவோ இவங்க தான் அந்த பசங்களை வந்து இன்ட்யூஸ் பண்ணி யூ சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து ஒரு மாதிரி கோபமாக பார்க்குறாரு அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து கிருஷ்ணா வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு ஆனஸ்ட்ல யூ சொல்லாததெல்லாம் வந்து ஒரு குற்றமாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அமெரிக்கன் இங்கிலீஷில் யூ போட மாட்டாங்க ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது மிஸ்டர் ப்ரௌன் கிட்ட இந்தியால இருக்கிற ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ஒரு சிங்கிள் லைனை வந்து தப்பெல்லாம் பேசுங்கன்னு சொன்னா கூட அவரால பேச முடியாது இவர் முப்பது வருஷமா இந்தியால இருக்காரு ஐ மீன் இவர் முப்பது வருஷமா இங்க இருக்காரு அப்படின்னு சொல்கிறத வச்சு மேபி இவர் வந்து வெளிநாட்டில இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம் ஸோ இத்தனை வருஷம் இங்கே இருந்தும் அவரால எந்த ஒரு இந்தியன் லாங்குவேஜ்லேயும் ஒரு லைன வந்து தப்பில்லாம் பேச முடியாது அப்படி இருக்கப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்றதே இயல்பு தானே ஸோ இதுக்கு இவ்வளோ பெரிய மீட்டிங்கோ இல்லை ரியாக்ஷனோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா சொல்றாரு அண்ட் இவர் சொல்ற அந்த ஒரு விஷயத்துக்கு கஜபதி வந்து பெருசாக அக்செப்ட் பண்ணல அண்ட் கிருஷ்ணா இந்த விஷயத்த வந்து விடவே இல்லை அவர் மனசுல வந்து இந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கு ரூமில் போய் அவருடைய ஃப்ரெண்ட்ஸான ரங்கப்பா தென் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் லெக்சரர் ரங்கப்பா வந்து அஹ் டீச் பிலாசபி டீச்சர் ஸோ இவங்க கிட்ட எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றாரு இவர் வந்து கோமா வந்து பேசுறதை பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ இவ்வளோ மைண்ட்ல போட்டுருக்க ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்றாங்க ஓகே கிருஷ்ணாவும் வந்து சரி நானே இதை வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன் நாளை காலையில் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு வாக் போகலாம் ஸோ தட் நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு அண்ட் ரங்கப்பாவும் நானும் வரேன்னு சொல்றாரு பட் அடுத்த நாள் வந்து அவர் தூங்கிட்டு எந்திரிக்கல அண்ட் இதில் வந்து எந்திரிக்கிறப்ப வந்து ஒரு அலார் செட் பண்றாரு அதை சீன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அந்த அலாம் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து அடிக்கும் பட் அதை ஆஃப் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்ப கிருஷ்ணா என்ன பண்ணுவாருன்னா டெய்னுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்கு நல்லா பெரிய புக்கு எடுத்து அந்த அலாரம் மேல வச்சு வருது தான் அதை வந்து அலாரம் வந்து ஸ்டாப் ஆகும் சோ எப்பயுமே வந்து அலாரம் அடிக்கிறப்ப ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்கை தான் எடுத்து வைப்பேங்கிற மாதிரி சொல்றாரு தென் இவர் காலையில் அஞ்சு மணிக்கு அதே மாதிரி வாக் போயிட்டு ஒரு ரிவர்ல வந்து குளிச்சுட்டு வராரு அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்றாரு இதுக்கு முன்னாடி கிராமத்துல அவரோட ஊர்ல இருக்கப்பையும் அவர் ரிவர்ல குளிச்சிருக்காரு கால் சீக்கிரம் தெரிஞ்சிருக்காரு ஆனா இந்த தடவை வந்து எதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்றாரு அங்க இருக்கக்கூடிய இயற்கையெல்லாம் ரசிக்கிறாரு அண்ட் பேசிக்கலி அவர் ஒரு போய்ட் அப்படிங்கறனால ஹாஸ்டல் போன உடனே ஒரு போயம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரி ஹாஸ்டல் போன உடனே ஒரு போயம் எழுதுறாரு எழுதி முடிச்ச உடனே அவர் யோசிக்கிறாரு இப்போ நம்ம எழுதியிருக்க போயமை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் அதை சொல்லி இன்ட்ர்ட் பண்ணோம்னா எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு அண்ட் டக்குனு வாட்சை பார்த்த உடனே ஏற்கனவே லேட் ஆச்சு அடுத்து நாலு அவருக்கு நான் என்ன நடத்தணும்னு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளாஸ்க்கு போறாரு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அண்ட் மறுபடியும் ஸ்டாஃப் ரூம்ல இந்த ஆனர்ஸ் பிரச்சனையை வந்து இழுக்கிறாரு அண்ட் நிறைய ப்ரொஃபசர்ஸ் வந்து யூ போடாதது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய வந்து ஒரு இஷ்யூ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தென் இவர் ரூம்க்கு வந்த உடனே இவருடைய டேபிளில் வந்து நிறைய லெட்டர்ஸ் இருக்கு ஒன்று பார்த்திங்கன்னா இவங்க அப்பா கிட்டே இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப்கிட்ட இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து அப்பா கிட்ட இருந்து வந்து லெட்டரை வந்து பார்க்குறாரு இவங்க அப்பா வந்து ஒரு பிஏ கிராஜுவேட் ஸோ இவருடைய எழுத்துக்கள்லாம் பயங்கர பிரஷிஷனாக இருக்குது அண்ட் இவர் யூஸ் பண்ணுற ஒரு இன்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவே தயாரிக்கிறது ஸோ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா வந்து பெருசாக இங்கு வாங்க வாங்க மாட்டாங்களே இவங்க ஐ மீன் இவங்க குழந்தைங்களா இருக்கப்பா அவங்க அப்பா வந்து மார்க்கெட் போய் இங்கு இங்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து வீட்டில் ரெடி பண்ணி அந்த ஒரு பெரிய டின்ல போட்டு வச்சுக்குவாரு அண்ட் குழந்தைங்களுக்கு அவருக்கு தேவையான இங்கு ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவாரு அண்ட் அந்த இங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கிரீன்ஸ் டிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த லெட்டரில் என்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு சுஷீலா அப்படிங்கிறது தான் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃப் அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த இருக்காங்க லீலா அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆயிடுச்சு ஸோ சுஷீலா அண்ட் லீலா ரெண்டு பேருமே சுஷீலாவுடைய அம்மா வீட்டில் இருக்காங்க அண்ட் இப்படி கிருஷ்ணா வந்து காலேஜ்லேயே ஹாஸ்டல்ல தங்கிட்டாங்க இவங்கெல்லாம் இங்கே இருந்தாங்க அப்படின்னா எப்படி ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ வந்து இருக்கிற இடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போயிரு அங்கே வந்து பக்கத்தில் ரெண்ட்டுக்கு ஏதாவது ஹவுஸ் பார்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு சரி அதுவும் கரெக்டு தான் ஏன்னா குழந்தை பிறந்த ஏழு மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட மூணு நாள் தடவை தான் வந்து கிருஷ்ணா போய் லீலாவை பார்த்துருக்காரு ஸோ இவரும் வந்து சரி நம்ம ஃபேமிலியோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது ஆனால் அதே சமயம் இத்தனை வருஷம் அந்த ஹாஸ்டல் அவர் வந்து யூஜி முடிச்சு இப்போ ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஹாஸ்டல் ரூம்ல தான் இருக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி அந்த இடத்தவே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு அட் சேம் டைம் நெக்ஸ்ட் வந்து வீடு தொலைவதுக்கான வேலையும் பார்க்குறாரு இவர் நிறையா நாள் தொலைவிட்டே இருக்கார் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்களுடைய ஒய்ஃபு குழந்தையெல்லாம் வரப்போகிறாங்க இன்னும் அவருக்கு வந்து வீடே கிடைக்கல அட்லாஸ்ட் இவருடைய ஸ்டூடெண்ட்டுடைய ஹெல்ப்னால சரையூர் ஸ்ட்ரீட்டில் வந்து இவருக்கு ஒரு வீடு கிடைக்கிது தென் ஹாஸ்டலில் இருந்து கிருஷ்ணா எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு எல்லாத்துக்குமே ஃபேர்வெல் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு ஓல்டு பியூன் சிங்காரன்னு இருப்பார் அவருக்கும் வந்து பாய் சொல்லிவிட்டு அவர் கையில் ஒரு எயிட் ஆனால் கொடுத்துட்டு அவருடைய நியூ வீட்டுக்கு வராரு அண்ட் அந்த வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றாரு தென் வில்லேஜ்லேருந்து இருந்து அவங்களுடைய அம்மா வராங்க கிருஷ்ணாவுடைய அம்மா வராங்க அவங்க உடனே இந்த வீடு பிடிக்கவே இல்லை கிருஷ்ணாவுக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அந்த வீட்டில் வந்து அவங்க அவங்களுக்கான ரூம் இவருக்கான ஸ்டடி ரூம் தென் குழந்தை விளையாடுறதுக்கான இடம் எல்லாமே இருந்துச்சு ஆனா அவங்க அம்மாவை பொறுத்தவரையும் இந்த வீடு வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க ஏன்னா வில்லேஜில் பாத்தீங்கன்னா எல்லா வீடுமே கொஞ்சம் அகலசகலமா இருக்கும் அண்ட் இவங்க வீடு நல்லா வந்து பெரிய வீடா இருந்துச்சு அண்ட் அப்படி ஒரு இடத்துல இருந்து இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன வீடை பார்த்தவனே அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல பட் ரெண்டு மூணு நாள் போக போக வந்து அவங்களுக்கும் ஓரளவுக்கு வந்து அது செட் ஆயிடுச்சு அவங்க எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க தென் கிருஷ்ணாவுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா தன்னுடைய அம்மாவுக்கு தன்னுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது பிடிக்காது இந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வருது அண்ட் அதே மாதிரி இவருடைய வைஃபானால் சுஷீலாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பெரிய அளவில் சண்டை இருந்தது இல்லை ஏன்னா சுஷீலா பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு பெருசாக வந்து எந்த ஒரு வேலைன்னு தெரியாது ஆனால் இங்கே வந்து இவங்க அம்மா சொல்லி கொடுக்குறதா நல்லா கற்றுக்கிட்டு ஒரு நல்ல மருமகள் அப்படிங்கிற பேர் தான் வாங்கியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு ஏழு மாதமாக இவங்களுடைய அம்மா வீட்டில் இருக்காங்க ஏழு மாதம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ண போகிறாங்க மறுபடியும் அதே டெஸ்ட்டில் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவுக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு அண்ட் அந்த நாளும் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுஷீலா தென் அந்த குழந்த வராங்க அண்ட் இப்போ அவங்க வந்து ட்ரெயினில் வரதான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்ன தான் சுஷீலா அவங்க வீட்டில் வந்து பணக்காரவங்களாம் இருந்தாலும் கிருஷ்ணா வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் வந்து வாங்க ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வாங்கன்னு சொன்னாலும் அவங்க அந்த மாதிரி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அவங்க வீட்டில் அந்தளவுக்கு ட்ராவலுக்காக இவ்வளோ பணம் ஒதுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ தேர்ட் கிளாஸில் தான் இவங்க வர்றாங்க கிருஷ்ணா தன்னோடய ஒய்ஃபையும் குழந்தையும் கூறிட்டு வரதுக்காக ஸ்டேஷனுக்கு போகிறாரு அப்போ தான் இந்த செட்டியை பற்றியே வந்து நமக்கு ஆத்தர் சொல்றாரு மால்குடியில் இருக்கக்கூடிய ஜங்ஷன்ல தான் கிருஷ்ணா போய் நிக்கிறாரு அங்கதான் சுஷீலாவும் வர்றாங்க இப்போ வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து ரொம்ப பயம் ஏன்னா தன்னுடைய பய சுஷீலா நிறைய பேக்கேஜஸ் நிறைய லக்கேஜஸ் கொண்டு வந்திருப்பாங்க ட்ரெயின் மூணே மூணு நிமிஷம் தான் அங்க நிற்கும் அதுக்குள்ள அவ்வளோ கூட்டமான ஒரு தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து இருந்து நம்ம வெளியில வரணும் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து பொருட்கள்லாம் எடுத்து வைக்கணும் இதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு அதே சமயம் குழந்தை இருக்கு குழந்தைக்கு ஒன்றும் ஆக கூடாதுன்னு நினைக்கிறாரு இவர் பதறி அடிச்சுட்டு ஒரு லக்கேஜ் தூக்குற ஒரு மேனையும் வந்து கூட்டிட்டு வர்றாரு தென் ட்ரெயின் வந்து வர்ற வரையும் ட்ரெயினில் வந்து மாஸ்டர் இருப்பாங்களே அவங்கள்ட்ட போய் எவ்வளோ நிமிஷம் நிற்கும் சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கொஷின்லாம் கேரிட்டுருக்காரு ரொம்ப பதட்டத்தில் இருக்காரு ஆனால் ட்ரெயின் வந்து நின்ன உடனே ஃபஸ்ட்டு சுஷிலாவோட அப்பா வந்து சில லக்கேஜ்லாம் தூக்கிட்டு இறங்குறாரு சுஷிலா உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க குழந்தைய மடியில் வச்சுருக்காங்க அவங்க ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக எல்லா லக்கேஜஸையும் அந்த பையன்கிட்ட அவர் கொடுத்து விட்டதுக்கப்புறமா மெதுவாக இறங்கி கொஞ்சம் தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு நீட்டாக இறங்கி வர்றாங்க அதை பார்க்குறப்ப வந்து கிருஷ்ணாவுக்கு இதுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி அஹ் சுஷீலா பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ளூ கலர் சாரி பட்டு சாரி மாதிரி அந்த ஒரு கலர் சேரீ வந்து வேர் பண்ணியிருக்காங்க அந்த சாரி வந்து அவங்க எப்ப கட்டினாலும் கிருஷ்ணா அப்படி பேன் அட்மேர் ஆயி பார்ப்பாரு ஸோ கிருஷ்ணாக்கு மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா நான் இவ்வளோ சொல்லி ஏன் வந்து தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல வந்தீங்க அப்படிங்கிறது கேட்குறாரு சுஷீல அவங்க அப்பாவை வந்து அவமானப்பட விடல என்ன சொல்ல வராங்கன்னா இதுல என்ன இருக்கு தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்னா என்ன நாங்கள் வந்து மூணு சீட்ல ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்து வந்தோம் நாங்கள் வந்து தூங்கிட்டே வந்தோம் குழந்தை இருந்தனால யாருமே என்ன கொஷின் பண்ணல இதுக்கு மேலே என்ன வந்து வேணும் டிராவலிங்ல அப்படின்னு சொல்லி சுஷீலை வந்து அப்படி கிருஷ்ணாவை மடக்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு பொண்ணுமே வந்து தன்னுடைய அப்பா அவமானப்படுறதை விரும்ப மாட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இவங்க பேசி கிருஷ்ணாவை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க தென் கிருஷ்ணா Sushila, o de Lila தென் அவங்களுடைய ஃபாதர்ண்டா கிருஷ்ணாவுடைய ஃபாதர்ண்டா அவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க பட் கிருஷ்ணாவுடைய ஃபாதர்லாம் எனக்கு ஈவினிங்கே கிளம்புறதா சொல்கிறாரு மேக்சிமம் வந்து மருமக வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சில இந்தியன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி ஆர்கே நாராயண் கொண்டு வந்திருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போனவுடனே குழந்தையோட வராங்க அப்படின்னா ஆரத்தி எடுப்பாங்க ஸோ அந்த ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் வந்து நடக்குது தென் மாமியார் மருமகள் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க தென் மாமியார் பாத்தீங்கன்னா எப்படி அவங்க ரிட்டன் வில்லேஜுக்கு போய் தான் ஏன்னா அவங்க அப்பா இருக்காரு கிருஷ்ணாவுடைய அப்பா இருக்காரு அவர் தனியா இருக்காரு அவருக்கு வந்து ஒரு துணை தேவை அவருக்கும் வயசாயிருச்சு அப்படிங்கறனால அவங்க போயிடுறாங்க சுஷீலா வந்து அந்த வீட்டை ரொம்ப ரொம்ப குட்டா வந்து மெயின்டைன் பண்றாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாக்கு வந்து நூறுரூவா ரூபாய் சேலரி அப்படின்னா மாத கடைசியில அவர் ரொம்பவே கஷ்டப்படுவார் ஆனா இப்போ இந்த நூறுரூபாவை ரூபாவை வந்து மொத்தமா சுஷீலாட்டை கொடுத்தா அவங்க தேவையான பொருளை கரெக்டாக வாங்கி ஆர்கனைஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவே வந்து கிருஷ்ணாக்கு வந்து கையில காசு இருக்கு ஸோ அவங்க வந்து நல்லா மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அண்ட் அண்ட் பட்ஜெட் வந்து கரெக்டாக இருக்கும் மாதத்துக்கு என்ன தேவையோ அதுதான் வாங்குவாங்க எந்த கடையில் வாங்கினா நமக்கு வந்து லாபம் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி வாங்குவாங்க ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து கிருஷ்ணாவுக்கு புரியலை ஏன்னா அவர் முன்னாடி வாங்கிட்டு இருந்த இடத்துலையே தெரிஞ்சவங்கள்ட்டே வாங்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா தான் அவருக்கு புரிஞ்சு எப்படி வாங்கினா லாபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு சுஷிலா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சுஷிலாவும் சூப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தென் ஒன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்ட் லேடி யாருன்னா கிருஷ்ணாவுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்ட் இவங்க கிருஷ்ணாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க ஸோ அவங்க அம்மா தான் வந்து தன்னை அனுப்பி வச்சதாகவும் தன்னை வந்து அவங்க வீட்டுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சதாகவும் சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை வேணும் ஸோ இவங்க ஃப்ரெண்டான கிருஷ்ணாவுடைய அம்மாவை போய் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு வேலை தேவையில்லாதனால சரி நீ என்னுடைய பையன் வீட்டுக்கு போ அங்கே வந்து குழந்த ம மருமக மகன்தான் இருக்காங்க நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமைச்சிட்றாங்க சரி அம்மா வந்து சொல்லியிருக்காங்க மாமியார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் சுஷிலாவும் தான் ஆகணும் அதே சமயம் அவங்களுக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பிடிக்காது சரி என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா வருஷத்துக்கு அவங்களுக்கு சிக்ஸ் ருபீஸ் வந்து கொடுக்கலாம் அண்ட் அவங்க வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க தென் தன் அங்கேதான் சாப்பிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து அலவன்ஸ் எல்லாமே வந்து சரியாயிரும் ஸோ சிக்ஸ் ருபீஸ் நம்ம அவங்களுக்கு இயர்லி கொடுத்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் அந்த ஓல்ட் மெய்டு வந்ததுக்கு அப்புறமா சுஷிலா பயங்கர ஃப்ரீ ஆயிட்டாங்க எனக்கு முன்னாடிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் சமைக்கணும் சுஷிலா தான் எல்லா வேலையும் பார்க்கணும் குழந்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ அவங்க மெய்டு வந்தனால அவங்களே சமைச்சிக்குவாங்க தென் குழந்தைய அவங்களே பார்த்துக்குவாங்க சுஷிலாவுக்கு வந்து ஒரு கிரேட் ரிலீஃபாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் சுஷீலாவுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க வரது பிடிக்கல ஏன்னா அவங்களே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு ஒருத்தர் வரது அவங்களுக்கு பிடிக்கல ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நாலானதுக்கப்புறம் அவங்களே வந்து பழகிடுவாங்க வேலை செய்கிறதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு ஓல்டு மேட் ஆல்மோஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க கிருஷ்ணா வந்து இந்த வீட்டுக்கு வந்து உங்கள் ஒய்ஃபோடு வாழ்ந்ததுக்கப்புறமா வந்து அவருடைய ரொட்டீனே வந்து ரொம்பவே ஜாலியாக போச்சு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு காலேஜுக்கு வேகமாக போகிறாரு அண்ட் காலேஜில் வந்து கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் விட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸை விட வேகமாக வந்து அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாரு ஏன்னா வீட்டுக்கு வெளியில லீலா கூடவே வந்து சுஷிலாவும் கிருஷ்ணாவை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கலாம் வந்து கிருஷ்ணா ரொம்பவே பிடிக்கும் ஸோ ரொம்பவே ரொம்ப சீக்கிரமாக அண்ட் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அண்ட் ஒன் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒர்க் தான் காலேஜில் இருந்துச்சு வீட்டுக்கு வராரு ஸோ அவருக்கு போயம் எழுதியே வந்து ஆறு மாதம் ஆயிடுச்சு நம்ம ஏன் போயமே எதுவுமே எழுதாமல் இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாரு சரி போயம் எழுதலாம் நைட் அவருடைய ஸ்டடி ரூமில் போயிட்டு யோசிக்கிறார் அவரால் அவருக்கு சப்ஜெக்டே கிடைக்கல ஸோ சுரீலாவும் நீங்க வேணா என்ன பத்தி எழுதுங்களே என்ன பத்தி ஒரு போயம் எழுதுங்கன்னு சொன்ன உடனே அவர் ஒரு போயம் எழுதி கொடுக்குறாரு அதை உடனே சுஷ்லாவுக்கு ரொம்ப வந்து புரிப்பாயிருச்சு என்ன பத்தி இவ்வளவு அழகா போயம் எழுதிருக்காருன்னு அதுக்கப்புறமா தோணுது அது வந்து ஆக்சுவலா வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட போயம் ஆக்சுவலாக அந்த போயம் இருக்கிற புக்கை வந்து சுஷீலாவும் படிக்கணும்னு நினச்சி ரீட் லிஸ்ட்டில் வச்சிருப்பாங்க ஆனால் படிக்காமே இருப்பாங்க சுஷீலா அண்ட் கிருஷ்ணா ரெண்டு பேத்துக்குமே வந்து புக் படிக்க பிடிக்கும் புக்கை வந்து சேர்ந்து படிக்கிறதுல ரொம்பவே பிடிக்கும் கிருஷ்ணா அடிக்கடி இவங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கரெக்ட் பண்ணுவார் அண்ட் இவங்க வந்து கல்யாணமான புதுசில் வந்து நிறைய புக்ஸ் படிச்சிருக்காங்க நிறைய புக்ஸ் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க அண்ட் தென் இவங்க பேசிகிட்டு இருக்கப்பே திடீர்னு அந்த ஓல்டு அலாம் கிளாக் வந்து அடிக்குது அண்ட் எப்பயும் போல் டெய்னோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்கை வச்சு அந்த சொல்கிறாங்க சுஷிலாவுக்கு இப்போ ஒன்று தோணுது எதுக்கு இந்த அலாம் கிளாக் சும்மா சும்மா இருக்குது இதை நான் வந்து பழைய பொருள் வாங்குறவன்ட்டு வந்து விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் அதை வந்து கிருஷ்ணாவுக்கு பிடிக்கல ஏன்னா கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவ் அவர்கிட்ட இருக்கிற பொருள் வந்து எப்படி இருந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு ஓல்டு கிளாக் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் பண்ண பேப்பராக இருக்கட்டும் எல்லாம் அவர்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் சுஷிலாவை பொறுத்தவரை இதை வச்சு நமக்கு என்ன யூஸ் இதை வித்தோம்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு இன்னொன்று கூட புதுசாக வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் நம்ம இங்கே கிருஷ்ணா வேணான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சுஷிலா வந்து அதை வித்துடுறாங்க வித்துட்டு அதற்கான பில்லையும் அந்த அமௌண்ட்டையும் நெக்ஸ்ட் டே வந்து கிருஷ்ணா வீட்டுக்கு வரப்போ அதை வச்சுருக்காங்க டுவெல் அண்ட் ஆஃப் ஃபார் கிளாக் அண்ட் ஒன் ருபி ஃபார் பேப்பர்னு சொல்லி போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்தவுடனே கிருஷ்ணா கண்டுபிடிச்சிட்டாரு கிளாக்கும் இல்லை செல்ஃபில் வச்சுருந்தால் பேப்பரும் இல்லைன்னு பில்லை பார்த்தோன்னே ரொம்பவே கடுப்பாயிட்டு சுஷிலா மேலே வந்து தூக்கி போட்டு ரூமில் தூக்கி போட்டு வந்துடுறாரு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் அவங்க ரெண்டு பேரும் யார்ட்டையுமே பேசிக்கவே இல்லை மூணாவது நாள் வந்து அவருக்கே அந்த ஈகோ விட்டுட்டு வீட்டுக்கு வர்றப்பயே டார்ஜன் படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு நீ ரெடி இருன்னு சொல்லிடுறாரு சோ ஈவினிங் இவங்க சண்டையெல்லாம் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா பழம் பார்த்துட்டு வரட்டும்னு வர்றாங்க அப்ப இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா ஓகே நீ வித்தது வந்து கரெக்ட் தான் நம்ம அடுத்த தடவை வெளில போறப்ப ஒரு அழகான கிளாக் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க இந்த நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா லீலாவுக்கு மூணாவது பிறந்தநாள் வருது லீலா ஏழு மாசம் குழந்தையாதான் மால்குடிக்கு வர்றாங்க ஆனா இப்போ உங்களுக்கு மூணு வயசு ஆயிடுச்சு சோ அரௌண்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல வந்து இப்போ இருக்க அந்த வீட்டில் இருக்காங்க கிருஷ்ணாவுடைய அப்பா கிட்டேருந்து கிருஷ்ணாவுக்கு ஒரு லெட்ரு வருது அவர் என்ன சொல்கிறாருன்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து உனக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன் அந்த பணத்தை வச்சு ஏதாவது சொந்தமாக வீடு இருக்கான்னு பார்ப்பா அப்போ தான் வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாரு ஸோ அது வந்து கிருஷ்ணாவுக்கும் சுஜீலாவுக்கும் வந்து ஓகே தான் தோணுச்சு ஏன்னா நூறுரூவா சம்பளத்தில் இருபத்தஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா சம்ப வாடகைக்கே போயிடுது ஸோ அப்படி நம்ம சொந்த வீடு வாங்குகிறோம் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சு ரூபா மிச்சமாகும் நம்மளும் இன்னுமே கொஞ்சம் நல்லா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் தென் கிருஷ்ணா கூட வேலை பார்க்குற சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு லாஜிக் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி ஹவுசஸ் வந்து ரெஃபர் பண்ணுற ஒர்க்னே வந்து பண்ணிட்டு தான் இருந்தாரு ஸோ எங்கே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா லாலி எக்ஸ்டென்ஷன்ஸில் அந்த இடம் பார்த்தீங்கன்னா சிட்டியை விட கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது ஆனால் கொஞ்சம் அமைதியான இடம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் மார்னிங் போகலான்னு நினைக்கிறாங்க அவங்க ஏர்லியாகவே கிளம்பிடுறாங்க குழந்தை பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க கூட வந்து ஓல்டு மீட் இருக்காங்க ஸோ அது பிரச்சனையே கிடையாது இவங்க ஏர்லியாக கிளம்புறனால மார்னிங் டிஃபன் கடையில் சாப்பிடலாம் நினைக்கிறாங்க ஸோ இவங்க பாம்பே ஆனந்த பவனில் போய் சாப்பிடலாம் நினைக்கிறாங்க அண்ட் இந்த கடை வந்து பெருசாக புதுசு கிடையாது கிருஷ்ணாவுக்கு ஏன்னா அவர் அங்கே எதா நடந்த காலேஜும் அங்கே தான் படித்தார் ஒர்க்கும் அங்கே தான் பண்ணார் ஸோ அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அண்ட் அங்கேயே வந்து தன்னுடைய ஒய்ஃபைங் கூட வந்துட்டு சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க தென் நார்மலாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற இடம் இல்லாமல் கொஞ்சம் மேலே வேற ஒரு பிளேஸில் போய் சாப்பிட்றாங்க அண்ட் அந்த ஒரு தனி ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் ஓடிருக்காங்க சைடில் அது வந்து பார்த்தோன்னே சுஷிலாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருது அண்ட் இதே மாதிரி நம்மளும் வீட்டில் வந்து ஒட்டலான்னு சொல்கிறாங்க ஆனால் கிருஷ்ணா வந்து என்ன சொல்கிறாருன்னா அது வந்து பாத்ரூம் டென்ஸ் இதில் பாத்ரூமில் தான் ஒட்டணும் இப்படிலாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பாத்ரூம் டென்ஸ் தனியாக இருக்கா என் வீட்டில் ஒட்டக்கூடாது அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க ஆனால் நான் கண்டிப்பாக வந்து வீடு கட்டினா ஒட்டி தான் தீருவேன் சொல்லி சுஷீலா சொல்கிறாங்க சம் ஹோ அதுக்கும் வந்து கிருஷ்ணா ஒத்துக்கிறாரு சரி என்னவோ பண்ணுன்னு சொல்லி விட்டுறாரு அண்ட் அந்த இடத்துல ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபுட்டு கொடுத்த உடனே அது வந்து சுஷீலாவுக்கு நிறைய ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க பட் அது சுஷீலா சாப்பிட்ற மாதிரியான ஃபுட்டு கிடையாது அது ஒரு பண்ணிவிட்டு மறுபடியும் வேற ஒரு க்ளீனான ஒரு நல்ல ஃபுட்டு சுஷிலாவுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க சுஷிலாவுக்கு ரிவர் பக்கமாக போகணுன்னு ஆசை ஆனால் லாலி எக்ஸ்டென்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இருந்தாலும் சுஷிலாவுக்காக கிருஷ்ணா வந்து குறியீடு போகிறாங்க ரிவரில் கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்க அதுக்கப்புறமா லாலி எக்ஸ்டென்ஷனுக்கு போகிறாங்க அங்கே போய் வந்து அந்த சாஸ்திரியை மீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வீடெல்லாம் பார்த்து பார்க்குறாங்க நிறையா வீடு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது ஒரே மாதிரி இருக்குன்னா எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு போர் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் ஒரு வீடு மட்டும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது உள்ள இருக்கிற பொருளாகட்டும் எல்லாமே வந்து நல்லா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப புதுசாக வேறு இருக்குது அந்த வீடு ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்து அந்த வீடு அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஜென்ஸ் அதாவது கிருஷ்ணா தென் சாஸ்திரி அண்ட் அந்த கான்ட்ராக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப மொக்கையா பேசிகிட்டு இருந்தாங்க உள்ள உட்காந்துட்டு இருந்த சுஷிலாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை சரி எப்படா கலந்து போகிறேன்னு சொல்லிட்டு நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் சுற்றி பார்க்கறாங்க அண்ட் ரொம்ப நேரம் ராயும் சுஷீலா வரல கிருஷ்ணாவுக்கு டவுட் வந்து வெளியில் போய் பார்த்தாங்கன்னா அப்போ சுஷீலா ஒரு ரூமில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்போ வேகமாக அந்த டோரை இழுத்து கிருஷ்ணா அவங்கள காப்பாற்றுறாங்க அப்போ அவங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருள் அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா சுஷீலா அந்த ரூம்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க அங்கே நோக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனே இல்லாத பொருட்கள் தான் இருக்குது அண்ட் நிறையா பறவைகள் சொல்றாங்க மேபி அது வவாலா இருக்கலாம் ஆனால் அதுல ஒரு பறவை பார்த்தீங்கன்னா சுஷிலாவுடைய உதட்டு மேல உட்காந்துருச்சு சோ சுஷிலா வந்து ரொம்ப 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 சுத்தம் இந்த மாதிரி ஒரு பறவை போய் உங்க லிப்ல உட்கார்ந்தவங்களால வந்து ஏத்துக்கவே முடியல ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படி உடம்பெல்லாம் சிறுத்து ஒரு மாதிரி ஆவாங்க இல்லையா அந்த மாதிரி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அவங்க வந்து எப்படிதான் வந்து காம் பண்றதுங்கிறதுக்காக கிருஷ்ணா போய் வாட்டரை வச்சு உன்னோடைய முகத்தை வந்து வாஷ் பண்ண அப்படின்னு வாஷ் சுஷிலாவும் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க வழியில் வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோவில் இருந்துச்சு ரொம்பவே அமைதியான ஒரு கோவிலாக இருந்துச்சு தென் அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் ஜுட்கார் ஜுட்கார் அப்படின்னா ரிக்ஷா மாதிரி ஸோ அதை பிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர வழியிலே வந்து குழந்தைக்கு பிஸ்கெட்ஸ் அண்ட் டால்ஸ் அப்புறம் ஒரு என்ஜின் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போகிறோம்னா இந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க குழந்தைய பார்த்து சுஷில ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த குழந்தை காலையில் இருந்து என்ன பண்ணுச்சுன்னா சொல்லி விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க அந்த அங்கேயே வந்து படுத்து தூங்கிடுறாங்க குழந்தையும் தூங்கிடுறது இதை பார்த்த உடனே கிருஷ்ணாவுக்கு ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது சரி ரொம்ப டயர்டாக போல் அதனால தான் தூங்குறேன்னு சொல்லி விட்டுடுறாரு நைட் டின்னர் கூட வந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க தூங்குறதுனால கிருஷ்ணா மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து பார்க்குறாரு அப்போ அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க சரி கொஞ்சம் நேரம் கழிச்சி எழுப்பலான்னு சொல்லி எழுப்புனா அவங்க வந்து சாப்பிட்ற மூட்லேயே இல்லை இருந்தாலும் நைட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு வைக்க சாப்பிட சொல்கிறாங்க அவங்க வந்து மோர் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லி படுத்து தூங்கிடுறாங்க அண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் பார்த்தீங்கன்னா சுஷீலா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கிட்டத்தட்ட பெட்லையே படுத்துருக்காங்க பட் அவங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலை காரணம் என்னென்னா கிருஷ்ணா அனுஷீலா ரெண்டு பேத்துக்குமே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வந்து விருப்பம் கிடையாது கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆச்சு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை சரி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் நம்மளே போய் சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லி மருந்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணா டாக்டர் கிட்டே போகிறாரு டாக்டர் ஷங்கர் கிட்டே போகிறாரு ஸோ இவர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சவர் அதனால் சிம்டம்ஸ் மட்டும் சொல்லி மருந்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போகிறாரு அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க வேக வேகமாக போய் பார்த்துட்டு வராங்க அண்ட் அவர் சொல்கிற மருந்தெல்லாம் வந்து வேகமாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாருமே ஒவ்வொரு பாட்டில்ஸ் அண்ட் பில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இவரும் போய் சிம்டம்ஸ் சொன்ன உடனே இது கண்டிப்பாக மலேரியாவாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுக்கறாரு பட் பேஷண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாரு அவர் சொன்ன மருந்தை எல்லாத்தையும் கிருஷ்ணா ஒன் வீக்காக ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு இருந்தாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஸோ கம்பல் பண்ணி டாக்டரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே நான் சொன்ன மாதிரி மலேரியா தான் எந்த ஒரு கவலை படத்தே வேலை மருந்தை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு நடுவில் வந்து பேஷண்ட்டே வந்து சியர் அப் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி ஃபன் ஜோக்ஸ் அண்ட் கதைகள்லாம் சொல்கிறாரு அப்பயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது அதனால அவர் என்ன பண்ணுறாருனா ப்ளட் டெஸ்ட் எடுத்து அதை அனுப்பி வைக்கிறாரு அண்ட் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மலேரியா கிடையாது டைஃபாய்ட் டைஃபாய்டு அப்படிங்கிறது கிங் ஆஃப் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எப்படி குணமாகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த அதாவது அந்த ஒரு கான்டெக்ட்டில் அப்படி தான் வந்து டைஃபாய்டு இருந்துச்சு அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும் எந்த டைஃபாய்டுனே தெரியாமல் நம்ம வந்து மருந்து கொடுத்தோம்னா அது சரியாகாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ அவர் புது மருந்து கொடுக்குறாரு இடத்த வந்து ரொம்ப ரொம்ப க்ளீன் வச்சுக்க சொல்கிறாரு இவங்களுக்கும் தனி ஒரு ரூம் அண்ட் திங்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்பவே க்ளீனாக இருக்கணும் இந்த ரூம் விட்டு வெளியில் போனாலே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இவங்க இருக்கக்கூடிய ரூமை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வார்டு மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க குழந்தை இந்த பக்கம் விடுறது இல்லை முடிஞ்ச வரையும் வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறாங்க அட் த சேம் டைம் சுஷிலாவுடைய அம்மா அப்பாவும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது டாக்டர் கிருஷ்ணா கிட்ட சொல்லி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் நோட் பண்ணி அதை வந்து ஒட்டி வைங்க ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கான ஒர்க்கையும் கிருஷ்ணா பார்த்துட்டே தான் இருக்காரு அண்ட் தென் இவர் இந்த பக்கம் வந்து சயின்டிஃபிக்காக போயிட்டு இருக்கப்போ இவங்களுடைய மாமியார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைஸ்ட் ஒரு சா பூசாரி மாதிரி கிட்டத்தட்ட மந்திரிக்கிறவரும் நம்ம எடுத்துக்கலாம் அவரை கூட்டிகிட்டு வந்து மந்திரிக்க சொல்றாங்க அதுக்கான ரைட்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அவர் வந்து வீட்டில எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அதே சமயம் டாக்டர் வந்துடுறாரு இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா குரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு இந்த காலத்தில் போய் இப்படி பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி பிகாஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வர்றாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சா மந்திரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டுமே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் இருக்குதா ஒரு மாதிரியான ஒரு சங்கட்டத்தை வந்து ஏற்படுத்தும் இல்லையா அது மாதிரி தான் வந்து கிருஷ்ணா ஃபீல் பண்ணுறாரு அதே மாதிரி போய் டாக்டர் கிட்டே கேட்குறாரு இது என்னுடைய மாமியாரோடைய வற்புறுத்தல தான் நான் செய்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு போய் சொல்கிறாரு பரவாயில்ல இதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுடைய விஷயத்தை விருப்பத்தை வந்து அவங்க பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு தென் கொஞ்ச நாள் கழித்து டாக்டருடைய சீஃப் டாக்டர் கொஞ்சம் தெரிஞ்சவர் இருப்பாங்களே அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராரு அவங்களும் வந்து பார்க்குறாங்க இதை மண் மருந்தே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு பட் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை ஒரு நாள் பார்த்திங்கன்னா சுஷிலாவுடைய டெம்ப்ரேச்சர் ஒன் நாட் ஒனுக்கு வந்து வருது இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தப்பெல்லாம் ஒன் ஆட் டூக்கு மேலே தான் எப்போயுமே இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து குறஞ்சிருக்கு ஸோ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கிருஷ்ணா டாக்டர் கிட்ட சொல்கிறாரு இது ஒரு நல்ல அறிகுறி தான் அவங்க நல்லா தூங்கட்டும் தூங்கி எதிர்த்தாங்கன்னா நல்லா குறையும் இதுக்கு முன்னாடி வரையும் ஹாட் சாரி ஐஸ் கியூப் வச்சு மசாஜ் பண்ண சொல்லி வந்திருப்பாங்க இதுக்கப்புறமா நீங்கள் பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு அண்ட் தான் வந்து கிருஷ்ணாவுடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதே ஏற்படுது இத்தனை நாட்களா பாத்தீங்கன்னா சுஷீலாவுக்கு என்ன நடக்குது எதுவுமே வந்து குழந்தைக்கு தெரியாது குழந்தை ஏன்னா அந்த ரூம் விட மாட்டாங்க அம்மா உள்ள இருக்காங்க அம்மா உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க சோ இப்ப வந்து கிருஷ்ணா வந்து சுஷீலாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் முடிச்சிட்டு நைட்டு வந்து வருவாங்களோ அப்போ தான் சுஷீலாவுடைய பொண்ணு லீலாவும் கிருஷ்ணாவும் நல்லா பேசுவாங்க லீலா குழந்தை அப்படிங்கிறனால பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல அவங்க அப்பா எப்போ வருவார் அப்பா கூட விளையாடலாம் அப்பா கிட்ட கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெயிட் இருக்கோம் அண்ட் இந்த மாதிரி டெம்பரேச்சர் குறைந்த ஓரளவுக்கு நார்மலாக ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா கிருஷ்ணா லீலாவை கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க வெளியில் போய்ட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளே சுஷிலாவுடைய டெம்பரேச்சர் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அவங்க டாக்டர் ஃபோன் பண்ணுறாங்க டாக்டர் வந்து அவரால் முடிஞ்ச வரையும் பண்ணுறாரு பையன் முடிஞ்சு டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அது வந்து எப்படி அமையும் அப்படிங்கிறதுனால இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அவங்க ரிட்டர்ன் வரப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாமனார் அதாவது சுஷிலாவுடைய அப்பாவுடைய முகமே வந்து சரியில்லை குழந்தைய வந்து நெய்பர் வீட்லேயே விட்டுடுறாங்க அண்ட் வாட் ஹேப்பன்னு பார்த்திங்கன்னா சுஷீலா இறந்துடுறாங்க ஸோ குழந்தைய வந்து அங்கே விட்டோம்னா வந்து ஏதாவது அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து பக்கத்து வீட்டிலேயே விட்டுடுறாங்க அட் த சேம் டைம் உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் முடிஞ்ச வரை சவுண்டு கம்மியாக குழந்தைக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத மாதிரி வந்து பார்த்துக்கிறாங்க அண்ட் குழந்தை வந்து பக்கத்து வீட்டிலே தான் இருக்குது நைட் ஃபுல்லாக அங்கேயே தான் தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பையன் வந்து குழந்தைக்கு கூட்டிகிட்டு வெளியில் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அண்ட் சுசிலாவை வந்து அந்த மயான பூமிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த எருவெல்லாம் எடுத்தவங்க ஃபுல் உடம்புலயே வச்சுட்டு அதுக்கடுத்து அந்த நெருப்பெல்லாம் வச்சுட்டு ரிட்டன் போறாங்க அந்த ரிட்டன் போற வழி பாத்தீங்கன்னா நல்ல பாஸ் கிரேவ் க்ரோ சாரி தோப்பு நல்ல பாஸ் தோப்பு வழியா வந்தா அந்த மயான பூமிக்கு போகிறாங்க போய் அவங்கள எரிச்சிட்டு ரிட்டன் மறுபடியும் வர்றப்போ கிருஷ்ணாவால் அதை ஏற்றுக்கவே முடியல ஸோ மறுபடியும் அவங்களுடைய ஒய்ஃபை தடவை பார்க்குறோன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டே மறுபடியும் அவருடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க அவர் இப்போ வீட்டுக்கு வந்தோடனே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அதாவது அவங்க அம்மாவாக இருக்கட்டும் அவங்களுடைய மாமியார் மாவனாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா வந்து நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா குழந்தையோட அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எங்கே போயிடும் அப்படிங்கிறனால எல்லாருமே இப்படி சொல்கிறாங்க பட் கிருஷ்ணா வந்து எனக்கு நினைக்கிறாரு அப்படின்னா இப்ப உயோட இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தமே பாத்தீங்கன்னா லீலா தான் லீலா விட்டு தான் இருக்க முடியாது அப்படின்னா அவரே குழந்தைய நல்லா வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு டூ வீக்ஸ் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவுடைய அம்மா கிருஷ்ணா கூட இருக்காங்க ஸோ குழந்தை வந்து முடிஞ்சவரை நல்லா வந்து பேப்பர் பண்ணி பாத்துக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் ஊர்ல வந்து வீடு இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க இருக்காங்க எல்லாரும் வந்து இந்த ஃபியினலுக்கு வந்திருப்பாங்க பட் ரிட்டன் போயிருந்துருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்கிறதுக்காக போறாங்க அவங்களுக்கு மனசே கிடையாது குழந்தையை நானே கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் கிருஷ்ணா கேட்கல பஸ் ஸ்டாப் வரையும் வந்துடுறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அவங்க அவங்க சீட்டுக்கு இருந்த லேடி கூட வந்து கேக்குறாங்க இது உங்க குழந்தையா அவங்க பேர குழந்தைய அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உங்களுடைய மருமக எங்கேன்னா அவள் இறந்துட்டா அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ சீக்கிரம் வந்து உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே இறந்துட்டா வந்து மறுபடியும் சீக்கிரம் பண்ணிடணும் அப்போ அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது கேட்டவுடனே கிருஷ்ணாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது சுசிலா இறந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் எப்படி இன்னொருத்த வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஏன்னா அவரால் சுஷிலாவை மறக்கவும் முடியலை இன்னொரு லைஃபை பற்றி யோசிக்கவும் முடியல ஸோ அதை வந்து முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணிவிட்டு பஸ் எப்படா எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சு ஒரு நிலைக்கு போயிடுறாங்க போறாரு பஸ்ஸும் போயிருது தென் இவர் வீட்டுக்கு வர்றாரு குழந்தைய வந்து நல்லபடியா பாத்துக்கிறாரு அண்ட் அடிக்கடி வந்து லீலா கிருஷ்ணா கிட்ட கதை வந்து படிக்க சொல்லி கேட்பாங்க அவங்க கதை கேட்கிற அந்த புக்கு பாத்தீங்க வச்சுங்களேன் அது ஒரு கதைக்கே கிடையாது இது வந்து ஜிராஃப்னா எப்படி இருக்கும் கிளையன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரிப்ஷன் மாதிரியான ஒரு புக்கு தான் ஆனால் அந்த பொண்ணு அதை தான் எப்போயுமே கேட்கும் தினமும் வந்து அந்த புக்கை மறுபடியும் மறுபடியும் கதை சொல்கிற மாதிரி கேட்கும் கிருஷ்ணா வந்து அந்த எல்லா இன்சிடென்ஸையும் ஒன்றுன்னா எடுத்து மொத்தமாக ஒரு கதை மாதிரி குழந்தையிட்ட சொல்லுவாங்க ஒவ்வொரு தடவை கதை சொல்கிறப்பையும் அவர் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி கதை சொல்லுவார் அண்ட் குழந்தைக்கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா நீ வந்து குளிச்சிட்டு தான் வந்து புக் எடுக்கணும் அப்போனா தான் வந்து சரஸ்வதி தேவி வந்து உனக்கு அறிவு கொடுப்பாங்க நீ ஏன் நல்லா வந்து தனியாக படிக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த குழந்தை கேட்குது நானாக தனியாக படித்தேன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அப்ப கிருஷ்ணா நினைக்கிறாருன்னா இந்த குழந்தையை பொறுத்தவரையும் அவளுக்கு கதை சொல்றத தவிர எனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு போலன்னு சொல்லி நினச்சி சிரிக்கிறாரு அதுக்கடுத்து அந்த குழந்தைய பாத்துக்கிறது மட்டும்தான் தன்னுடைய ஒரே கடமை அப்படிங்கிறதையும் வந்து உணர்றாரு ஸோ ஹி ஃபீல் சம் மோர் மச் ரெஸ்பான்சிபிள் இந்த ஒரு நாவலை வந்து ஃபுல்லாக எழுதியிருக்கப்பயர் ரார்கே நாராயணோட டோன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு டோன்லேயே இருக்கும் ஸோ சுஷீலா வந்து இறந்து போவாங்க அப்படிங்கிறத வந்து முன்னாடி படிக்கிறப்ப நம்மளால கணிக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஒரே சாப்டர்ல அவங்க வந்து இறந்துருவாங்க உண்மையில அது வந்து படிச்ச உடனே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அடுத்து எனக்கு படிக்கவே தோணலை முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு நாள் கேப் விட்டுட்டு அதுக்கு தான் படிக்க ஆரம்பிச்சு ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையாவே நல்லதா இருந்துச்சு இந்த வீடியோவுடைய பேலன்ஸ் பார்ட் அதாவது சாப்டர் ஃபைவ் டு எயிட் நான் பார்ட் டூவாக வந்து அப்லோட் பண்றேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ இஃப் யூ ஹேவ் டவுட் ஆர் அனி மிஸ்டேக் கமெண்ட் மிஸ்டேக் தேங்க்யூ